உலகத்துல ஆபத்து குறவாத பிள்ளையும் அரும் பசிக்கு உதவாத அண்ணமும் தாகத்தை தீராத தண்ணீரும் தரித்திரம் அடிக்காத பெண்ணீரும் கோபத்தை அடக்காத வேந்தனும் உருமடி சீராத சீடனும் பாவத்தை தீராத தீர்த்தமும் இந்த உலகத்துல இருந்து ஏழு பயன் இல்லை இல்லவா? ஆக தான் படித்த கல்வியினால நாலு பேர் அறிவாளி ஆக்கின்றவன் தான் சிறந்த கல்விமா. தான் படித்த கல்வியால இரண்டு பேரை முட்டாளாக்குறவன் சிறந்த கல்விமான சொல்ல முடியுமா? அதான் அறிவாளிக்கும் அறிவாளிக்கும் மூன்று வழி. ஆமா, அறிவாளிக்கும் முட்டாளுக்கும் இரண்டு வழி. அதே நேரத்தில் அறிவில்லாதவனுக்கு அறிவில்லாதவனுக்கு ஒரே வழிதான். ஆமா ஆமா, அவனுக்கு என்ன வழி கொடுக்க அவர் இறங்க மாட்டார். இவருக்கு எதுக்கு வழி கொடுக்கணும்? இவர் இறங்கணும்னு ஒரே வந்து ராமாயணத்திலே தான் படித்த கல்வியால அந்த சுக்ரீவனாக இருக்கக்கூடியவன் ராமனுக்கு நண்பனா சேர்க்கணும் நினைச்சாரு ஆஞ்சநேய பெருமாள். அப்படி நினைச்சத நடத்தி காட்டினார். ராமச்சந்திரனுடைய உதவி இருந்தால் இந்த கிருஷ்ணனுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு கிடைக்குமே சுக்ரீவனுக்கு. என சுக்ரீவன் தான் அரசன். அந்த சுக்ரீவனுக்கு முதலமைச்சராக இருந்தவர் யார் என்றால் ஆஞ்சநேயர் பெருமாள். தான் படித்த கல்வியினால கிஷ்கிந்தைக்கு பெருமை செய்து தந்தவர் அந்த ஆஞ்சநேயர். சுந்தரகாண்டத்தின் சொல்லின் சொல்லிவனாக இருந்தவன் வந்து அன்றைக்கு வந்து ஆஞ்சநேய பெருமாள். ஆஞ்சநேயர் பெருமாள் ராமனே பெயர் சூட்டினார் அல்லவா? இப்ப மண்ணாசை கொண்டாலே நீ எப்படி அழிவாய் என்பதை காண்பித்தது மகாபாரதம். பெண்ணாசை கொண்டால் நீ எப்படி அழியப்படுவாய் அப்படின்னு காட்டது ராமாயணம். தான் என்ற ஆணவம் வந்ததினால் ஆணவத்தால் எப்படி அழிவாய் என்பதை காட்டியது கண்ட புராணம்.
ஆமா, சூரபதுமனை வந்து ஆணவத்தை அழிப்பதற்காக முருகப்பெருமான் தோற்றுவிக்கப்பட்டார். ஏன்னா மகிஷாசுரனை கூட மகிஷாசுர வர்த்தனியாக மாறி அழித்தாள் ஆதி பராசக்தி. ஆனால் முருகன் ஒருவன் தான் தான் என்று ஆணவம் கொண்ட சூரபதுமனை அழிக்காமல் அவனை பக்கத்தில் அரவணைத்து ஒருபாதி மயிலாகவும் மறுபாதி சேவற்கொடியோடாகவும் பக்கத்திலே அரவணைத்து கொண்டார்னா அப்பேற்பட்ட குலக்கடவுள் முருகன் இல்லையா? அதனால்தான் அறிவால் அறிந்து நெல்லால் இறைஞ்சும் அடியார் இறைஞ்சல் கலைவோடு அழகான செம்பொருள் மயில் மீது அமர்ந்த அலைவாய் கண்ட விருமாலி என்று பாடுவார் அருணகிரிநாதன். அந்த அருணகிரிநாதர் ரொம்ப கெட்டவர், பெண் போகத்திலே இப்படியெல்லாம் வாழக்கூடாது, அப்படியெல்லாம் பெண்ணாலே கெட்டவர் அருணகிரிநாதர். அப்படி கெட்ட பிறகு ஞானியாக இருந்தவர் அருணகிரிநாதராக. மனிதன் தவறு செய்வது தவறு என்பது தவறி செய்கின்றார். ஆமா, தவறி செய்தவன் வந்து திருந்தி வாழணும் அப்படின்னு நினைச்சிடானா, தப்பு செஞ்சவன் திருந்திடணும்னா அவனுக்கு வாய்ப்பு ஒன்று கொடுக்கணும் அல்லவா? அதான் சொல்றார் ஐயா, தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது, தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்த பார்க்கணும், வினை விதைத்தவன் வினை அறுக்கணும், வினை விதைத்தவன் திணையத்தார் அறுக்கணும். ஆக நம்ம செஞ்சது தவறு என்று நினைத்து அருணகிராத இனிமே இந்த உலகத்தில் வாழ்வது பெரிய தவறு என்று திருவண்ணாமலை கோபுரத்தில் இருந்து கீழே குழந்தை தற்கொலை செய்ய பார்த்தார். ஆக இவனை ஞானியாக்க வேண்டும் நினைத்தவன் முருகன் பெருமான் தாங்கி பிடித்து அன்றைக்கு அடி எடுத்து கொடுத்து திருப்புகளை வந்து பாடுவதற்கு அடி எடுத்து கொடுத்து அவளை திருப்புகளை அடி எடுத்து கொடுத்து முத்தம்மை என்று உங்க அம்மா தாய் பெயரையே பாடப்பா அருணகிரி அப்படிங்கிறோன்னா நான் எதை பாடுவேன், பாட தமிழ் வர மறுக்கிறது என்று சொன்ன உடனே பாடு என்று தன்னுடைய அறிவான வேளாள் அகந்தையை நீக்கும்படி நாவிலே முத்தித்தரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்குரு வித்து குருவர்கள போதும் முக்கட்பரம் அற்கு சொல்லையில் உட்பட்டது கற்பி திருவரம் முற்பத்து முவர்க்க தமரரும் அடிபேன பத்து தலை தத்த கலைதொடு ஒற்றை கிரி மத்தை பெருவரு பட்டப்பகை மற்ற திகிரியில் இரவாக பட்டற்கிற தத்தை கலவிய பச்சை புயல் மெற்ற தருவரு பட்சத்தோடு அச்சி தருவதும் ஒரு நாளே சித்தித்தைய ஒத்து பரிவர நித்தப்படு வைத்து பைரவி சிக்கொக்க நடிக்க கழுகடு கழுகாடு சிக்கு பரியட்ட பைரவர் தொக்கு தொகுதொக்கு தொகுதொகு சித்திர பவுரிக்கு திருநக என போதும் கொத்து பறி கொட்ட கலமிஜ குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புனைவுக்கு பிடியன முருகூகை கொட்புற்ற நட்பட் தமிழரை வெட்டி பணியிட்டு குலகிரி கொட்டுப்பளவத்து புறமண பெருமாளே பெருமாளே என்று என்னை பேச வைத்த பாட வைத்த அருங்ஞானத்தை தந்த அருங்ஞான வள்ளலே முருகா என்று சரணாகதி அடைந்து 16,000 திருப்புகளை பாட வெறுமை அருணகிரிநாதனாகப்பட்டவர் திருப்புகளை பாடினார். தாயை வந்து வணங்குவே, தந்தையை வந்து வணங்குவே, பிள்ளையை வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நக்கீரனாகப்பட்டவர் இருந்தார் அல்லவா, அவரையும் வந்து அவர் வாயாலே நம்மளுடைய புகழை பாடணும் அப்படின்னு சொல்லி முருகக்கடவுள் நினைத்ததுனாலதான் அத்தனை முனிவர்களையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேளை திருவிளையாடல் சோதனை கொடுப்பதும் சோதனைக்கு உள்ளாக்குவதும் இறைவனுடைய வேலை அல்லவா. கற்குமுகி அப்படின்ற ஒரு பூதத்தை வந்து உலகத்துக்கு அனுப்புனாங்க. நாளொன்றைக்கு சிவபூசை செய்யாதவனை வந்து அழைத்துட்டு போய் குகையில அடைக்குது இந்த பூதம். எதுக்காகன்னா 1,000 பேரை சேர்ந்த உடனே அவங்களை அப்படியே சாப்பிட்டுறணும் அப்படின்ற ஒரு விரதத்தை மேற்கொள்ளுது இந்த பூதம். அப்படி இருக்கும்போது 999 முனிவர்களையும் கடத்திட்டு போயிருச்சு. ஒரே ஒரு முனிவருக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் தான் சரவண பொய்கையில் நீராடி விட்டு சிவமூசையை மேற்கொள்றார் நக்கீரராகப்பட்டவர். அவ பார்க்குது பூதம், எப்ப பார்த்தாலும் இந்த சாமியாருக்கு வேற வேலையே இல்லையே, சிவபூசையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, இவர பூசையை எப்படியாவது நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நினைச்சு என்ன செய்தா, ஒரு இலைய பறிச்சு பாதி இலை தண்ணிக்குள்ள விழுகிறது மாதிரி பாதி இலை நிலத்துல விழுகிறது மாதிரி போட்டுருச்சு. நிலத்துல விழுந்த இலை பறவையாகவும் நீருக்குள்ள விழுந்த அந்த பாதி இலை மீனாகவும் மாறிடுச்சு. ஒரே ஒரு இலையில பாதி மீன் பாதி பறவைனா வித்தியாசமா இருக்கும்ல உயிர். அதை இழுத்துட்டு பாக்குது, மண்ணு நிலத்துல வந்துச்சுன்னா மீன் செத்து போயிரும், பறவை வந்து தண்ணிக்கு போனா செத்து போயிரும். ரெண்டு உயிரை காப்பதற்காக போராடும் பொழுது இந்த பூஜையை மறந்துட்டாரு, சிவ பூஜையை மறந்துட்டு அதை பார்த்துட்டாரு. இதுதான் வாய்ப்புன்னு சொல்லி பூதம் என்ன செய்து நக்கீரனை தூக்கிட்டு போயிருக்கான். தூக்கிட்டு போய் குகையில அடைச்சு எல்லாரும் வந்து 1,000 பேரு சேர்ந்தாச்சு, இன்னைக்குதான நம்மளுக்கு நல்ல விருந்து.
அப்படின்னு சொல்லி சாப்பிடும் போது அங்க இருந்தவர்கள்லாம் ஒரே அழுகை தவிக்கிறாங்க. இத்தனை நாள் இருந்து இந்த பூனை எங்களுக்கு பால் மலம் எல்லாமே கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருந்துச்சு, சண்டாலா நீ எங்க இருந்து வந்திய தெரியல, எங்களை எல்லாம் வந்து இதை அடிச்சு சாப்பிட போதுன்னு சொல்லவும், அப்ப அத்தனை பேரையும் வந்து காப்பாத்தன அப்படின்னா இங்க வீட்டில் இருக்கக்கூடியவன் யாரு அப்படின்னா, அப்பதான் மலை உச்சியில் இருக்கக்கூடியவன் முருகப்பெருமானவா திருப்புறம் குன்றத்தில் அந்த குகையில தான் அடைச்சிருந்துச்சு. அப்பதான் முருகனை வந்து வேண்டுறாரு, முருகா நீ தான் வந்து இவங்களை எல்லாம் காப்பாத்தணும், என் உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்ன உடனே அத்தனை பேரை வந்து வேலை எடுத்து அந்த குகையை உடைத்து அத்தனை பேரையும் காப்பாத்தினாரு. காப்பாத்தின உடனே உன்னுடைய புகழை வந்து பாடணும்னு எனக்கு ஆசையா இருக்கு முருகாண்டவன், என்னுடைய அறுபடை வீடுகளுடைய பெருமையை நீதான் பாடணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு அடி எடுத்து கொடுத்தார் முருகக்கடவுள். அதனாலதான் நக்கீரனாகப்பட்டவள் ஆறுபடை வீடுகளுடைய சிறப்புகளை அவர் பாடினார். எப்படி பெருமையெல்லாம் வந்து முருகனே அடி எடுத்து கொடுத்திருக்காரு பாருங்க. பாட்டுளை தலைவன் என்று உன்னை வைத்தே அப்படி பண்ணார். இதற்கு அந்த மாதிரி இந்த இடத்துல பக்கமிடம்னால அதுதான் ஒரு மனிதனை அருமயமாக்குவது அவருடைய மனம், அதான் மனம் அது செம்மையான மந்திரம் ஜபிக்க தேவையில்லைவா. அதனாலதான் சொன்னார் மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்க தருவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்திலே வருவதும் நீரு, செஞ்சிமை வாய்ப்பங்கள் பெருவாளவாயான் திருநீரு என்று அந்த திருநீருக்கு பெருமை சேர்க்க விதத்தில் சிவனை மறந்ததினால் யார் வாழ்ந்தார், சிவாயி நமதென்று சிந்தி திருப்போர் அபாயம் ஒரு நாளும் இல்லையே ஐயனே என்ன சொன்னாரா ஐயா சிவாய நமதென்று இலக்கி கம்பத்துல கை வைப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லைன்னு அவரு சொல்லல, சிவாஜி நமதென்று சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லைன்னு தான் சொன்னாரு. அப்படி சிந்தனையில் சிந்தனையோடு செய்யும் போது சிந்தனை செய்யணும், சிந்தனையே இல்லாம போய் கரண்டு கம்பத்துல போய் கைய வச்சா ஓரறிவு யாருக்குடா மரம் செடி குடிக்கணும், ஈரறிவு யாருக்கு மூணறிவு யாருன்னா வாழக்கூடிய ஜந்துகளுக்கு, நான்கறிவு பறவைகளுக்கு, காலத்தின் கோலம் சீதை வளரும் போது வளர்ந்தது, சந்திரமதி பிறந்த போது பரசுராமன் பிறந்த போது அவதரித்தான், பிறந்த போது மகாபாரதத்துல பெருமையா சொன்னான் பேசுனது நியாயமா, ஏற்கனவே உனக்கு முன்னாடி எத்தனை பேர் கொண்டிருக்காங்க உனக்கு தெரியுமா, ஏற்கனவே இந்திரன் வந்து கவசத்தை குண்டலத்தை வாங்கிட்டு போயிட்டான், அப்ப அறுத்து கொடுத்துட்டாமே, அதுக்கப்புறம் யாரு நாகாசலத்தை ஒரு முறைக்கு மேல் மறுமுறை பேசக்கூடாதுன்னு குந்தியாகப்பட்டவள் வரத்தை வாங்கி விட்டார், சல்லியன் தேர நதி வழியிலே இறக்கி விட்டுட்டு போயிட்டான், நீ போடா அப்படின்னு சொல்லி அவனும் போயிட்டான். இதுல தாயினுடைய ஆதரவும் இல்ல, இதுல கடைசியில் குருவாக இருந்து அவர் என்ன செஞ்சாரு, பரசுராமர் வந்து கச்ச வித்தை களத்தில் வந்து உழந்தவாது, உச்ச நேரத்துல உனக்கு ஒரு துருதையா இருக்காது, ஏன்னா பொய் சொல்லிட்டேயில, பொய் சொன்னதுனால வந்து அந்த நேரத்துல மறந்து போகணும்னு சொல்லி அவரும் ஒரு சாபத்தை கொடுத்துட்டாரு. சத்திரியன் குலத்தை அழிக்க நினைச்சியனுடைய விரதத்தை பங்கம் பண்ணி நான் ஒரு அந்தனன்னு பொய் சொல்லி நீ வில் வித்தை பயின்றதினால் கற்ற வித்தை களத்திலே உபயோகம் இல்லாமல் போகட்டும் என்று சாபத்தை கொடுத்துட்டாரு பரசுராமர். கடைசியில் நாம் போய் செஞ்ச தர்மத்தை எல்லாம் தானமாத்து கொடுறார் கர்ணன், உயிரை வந்து அப்படியே பிடிச்சுக்கிட்டு இருந்துச்சு கர்ணனுடைய உயிரை, அத்தனை பாணங்கள் பட்டும் உயிர் போகாமல் கொச்சுயிராய் கிடந்தான் போர்க்களத்துல. அப்பதான் கிருஷ்ண பரமாத்மா பாக்குறது எவ்வளவு பாணம் பட்டு இவன் வந்து இறக்காததுக்கு காரணம் என்னன்னு பார்க்கும் பொழுது தேவதை தர்ம தேவதை தடுத்துக் கொண்டிருந்தால் செய்த புண்ணியம் அத்தனையும் அவனை காத்துக் கொண்டிருந்தது. அப்பதான் அந்த தர்மத்தையும் வந்து வாங்கணும்னு அந்த நாக கிருஷ்ண பரமாத்மா வந்தாரல்லவா. அப்பதான் கர்ணன் சொன்னா என சாகும் போது கூட கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்த வள்ளலே நீங்க யாரு அப்படின்னு சொன்ன உடனே
கர்ணா மகாபாரதத்துல எல்லாரையும் ஆழ்த்தி வச்சது நான் தான். ஆனால் என்னவே கடைசியில பிச்சைக்காரனா பிச்சை எடுக்க விட்டியாடா கர்ணா, அதனால நீ செஞ்ச தர்மத்தையெல்லாம் தாலி வார்த்தை எனக்கு கொடு அப்படின்னு கேட்டாராம். ஆக சாகும் தர்மத்திலே கூட என்னிடத்திலே வந்து செஞ்ச தர்மங்களெல்லாம் கொடுங்கள் என்று கேட்டு என்னை பெருமை செய்து வைத்த ஐயா அந்தனரே தாங்கள் யார் என்று நான் தெரியலாமா? அவதான் நன்றாக நினைப்பார். விஸ்வரூபத்தை காட்டினால் கர்ணனுக்கு கிருஷ்ண பரமாத்மா. பாரதத்திலே கர்ணன் ஒருவனுக்குத்தான் தன்னுடைய தெய்வ தன்மையை மகாவிஷ்ணுவாக காண்பித்தார். அந்த பெருமை அடைந்தவன் தான் கர்ண மகாராஜா. அவர் கேட்டு சொன்னார், உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேளு கண்ணா அப்படின்னு. இதுவரைக்கும் நான் எல்லாரும் கொடுத்தான் பழக்கம், வாங்கி பழக்கம் இல்ல. இருந்தாலும் கேட்கிறீங்க, அடுத்த பிறவியில் வந்தாலும் யார் வந்து எதை கேட்டாலும் இல்லே சொல்லாத அளவுக்கு எனக்கு அந்த மன தைரியத்தை கொடுக்கறனா கொடு பரந்தாமான்னு கேட்டானா. அந்த மாதிரி சாதிங்கோடு கூட அந்த மாதிரி இருந்தவன் கர்ணன். அதனாலதான் கவசகுண்டலத்தோடு கர்ணன் பிறந்தான். அதே போல கனகவேங்கை பூங்குறமகளாக வள்ளிகின்ற தன்மைகளை நீ பிறந்திருக்கக்கூடிய சந்திக்க உன்னுடைய அழகுக்கும் உன்னுடைய அறிவிற்கும் நல்ல இந்த வள்ளிக்கு திருமணம், வள்ளி திருமணம் செய்ய வேண்டும். ஆமா உன்னை காணே மகரிஷிமையாக சிங்கார வேலமணி வர செய்து அழைத்தாலே சூரனை பண்ற பதுமா சொக்கேசன் மகளே வாழா ஜெயபாலா என் அருகே என்று வர சொல்லிய அந்த சுப்பிரமணிய கடவுளை வர செய்து உனக்கும் முருகனுக்கும் திருமணத்தை திருத்தணுகிறே விடிப்பேன். இது சத்தியம், இது சத்தியம். முருகா கந்தா கடமா கதிர் வேளா சீக்கிரம் வாப்பா.